கேள்வி ஒன்று நடப்பாண்டுக்கான பேரிடர் அபாய குறைப்பு வறட்சி குறித்த சிறப்பு அறிக்கையின் உலகளாவிய மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ எஃப்ஏஓ ஆப்ஷன் பி யுஎன்டிஆர்ஆர் ஆப்ஷன் சி டபிள்யூஎஃப்பி ஆப்ஷன் டி யுனெஸ்கோ விடை ஆப்ஷன் பி UNDRR அதற்கான வழக்கம் பேரிடர் அபாய குறைப்புக்கான ஐநா அலுவலகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வறட்சி அபாய குறைப்பு சிறப்பு அறிக்கை குறித்த உலகளாவிய மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த மதிப்பீட்டின்படி இந்த நூற்றாண்டில் இதுவரை ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் மக்களை வறட்சி நேரடியாக பாதித்துள்ளது இது அதிகரித்த எண்ணிக்கைக்கு காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் மக்கள் தொகை மாற்றங்கள் காரணமாகும் அடுத்த கேள்வி சமீப செய்திகளில் இடம்பெற்ற ஐசிஎம்இடி ஒன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் பிளஸ் என்றால் என்ன ஆப்ஷன் ஏ தரச்சான்றிதல் திட்டம் ஆப்ஷன் பி ஒழிப்பு திட்டம் ஆப்ஷன் சி சாலை திட்டம் ஆப்ஷன் டி தடுப்பூசி திட்டம் இதற்கான விடை தர ஆப்ஷன் ஏ தரச்சான்றிதழ் திட்டம் இதற்கான விளக்கம் ஐசிஎம்இடி என்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மருத்துவ சாதனங்கள் சான்றிதழ் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் சமீபத்தில் இந்திய தர கவுன்சிலும் இந்திய மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியாளர் சங்கமும் இந்த திட்டத்தில் சில அம்சங்களை சேர்த்துள்ளன இந்த புதிய திட்டத்தின் பெயர் ஐசிஎம்இடி ஒன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் பிளஸ் ஆகும் இது மருத்துவ சாதனங்களின் தரம் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை சரிபார்க்கும் அடுத்த கேள்வி பன்னாட்டு கார்பன் விலைத்தளத்தை அமைக்கவுள்ள அமைப்பு எது ஆப்ஷன் ஏ பன்னாட்டு செலவாணி நிதியம் ஆப்ஷன் பி உலக வங்கி ஆப்ஷன் சி ஆசிய வளர்ச்சி வங்கி ஆப்ஷன் டி ஆசிய உட்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு வங்கி விடை ஆப்ஷன் ஏ பன்னாட்டு செலவாணி நிதியம் இதற்கான விளக்கம் புவி வெப்பமடைதலை கட்டுப்பட்டு கட்டுப்படுத்துவதற்காக பன்னாட்டு கார்பன் தளத்தை அமைக்க பன்னாட்டு செலவாணி நிதியம் அதாவது ஐஎம்எஃப் முன்மொழிந்துள்ளது இந்த தசாப்தத்தில் குறைந்த கார்பன் வெளியேற்றத்தை நோக்கிச் செல்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது பன்னாட்டு செலவாணி நிதிய தலைவரின் கூற்றுப்படி புவி வெப்பமடைதலை ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு டிகிரி அளவுக்கு மட்டுப்படுத்தினால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உமிழ்வை கால் முதல் அரை பங்கு வரை குறைக்க வேண்டும் அடுத்த கேள்வி இந்தியாவில் எத்தனால் உற்பத்திக்கான மாற்று தீவன ஆதாரமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பயிர் எது ஆப்ஷன் ஏ பருத்தி ஆப்ஷன் பி சனல் ஆப்ஷன் சி மரவள்ளி கிழங்கு ஆப்ஷன் டி உருளை கிழங்கு விடை ஆப்ஷன் சி மரவள்ளி கிழங்கு அதற்கான விளக்கம் ஐசிஏஆர் மத்திய கிழங்கு பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் மரவள்ளி கிழங்கை உயிரி எத்தனால் உற்பத்திக்கான ஒரு உறுதியான மூலப்பொருளாக கண்டறிந்துள்ளது ஓர் உயிரி எரிபொருள் பயிராக கரும்புடன் ஒப்பிடும்போது மரவள்ளி கிழங்கு பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது மரவள்ளி கிழங்கில் அதிக மாவுச்சத்து உள்ளடக்கம் மற்றும் குறைந்த மேலாண்மை நிலைமைகளின் கீழ் வளரும் திறன் உள்ளது இது இந்தியாவின் எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்ட இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அடைய உதவும் அடுத்த கேள்வி அண்மை செய்திகளில் இடம்பெற்ற பெருந்தடுப்பு வளத்திட்டு அமைந்துள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி இந்தியா விடை ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா இதற்கான விளக்கம் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கடற்கரையில் இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைந்துள்ள பெருந்தடுப்பு வளத்திட்டமானது அதன் அறிவியல் மற்றும் உள்ளார்ந்த முக்கியத்துவத்தின் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் உலக பாரம்பரிய தரவரிசையை பெற்றது சமீபத்தில் யுனெஸ்கோ பெருந்தடுப்பு பவளத்திட்டு உலக பாரம்பரிய தளங்களின் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என கூறியது அடுத்த கேள்வி சமீபத்தில் இந்தியாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட எம் யோகா செயலி எந்த அமைப்போடு இணைந்து உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஐநா ஆப்ஷன் பி டபிள்யூஹெச்ஓ ஆப்ஷன் சி சிடிசி ஆப்ஷன் டி ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் விடை ஆப்ஷன் பி WHO. இதற்கான விளக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உலக நலவாழ்வு அமைப்பு எம் யோகா செயலியை அறிமுகப்படுத்தினார் பொது யோகா செயல்முறையின் அடிப்படையிலான பல்வேறு யோகா பயிற்சிகள் மற்றும் செய்முறைகள் குறித்த காணொலிகளை பல மொழிகளில் இந்த செயலி வழங்கும் இந்த செயலியை உலக நலவாழ்வு அமைப்பும் அதாவது டபுள்யூஹெச்ஓ இந்திய அரசின் ஆயுர்வேதம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் யுனானி சித்த மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி அமைச்சகமும் இணைந்து உருவாக்கியுள்ளன அடுத்த கேள்வி ஒலிம்பிக்கில் போட்டியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் திருநங்கை விளையாட்டு வீராங்கனையான லாரல் ஹெப்பாட் சார்ந்த நாடு எது ஆப்ஷன் ஏ ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா விடை ஆப்ஷன் சி நியூசிலாந்து இதற்கான விளக்கம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் போட்டியிடும் முதல் திருநங்கை விளையாட்டு வீராங்கனையாக நியூசிலாந்தை சார்ந்த நாற்பத்தி மூன்று வயதான லாரல் ஹப்பாட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சூப்பர் ஹெவி வெயிட் பெண்கள் போட்டியில் பங்கேற்கும் போது ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் முதல் திருநங்கை விளையாட்டு வீராங்கனையாக இருப்பார் பன்னாட்டு ஒலிம்பிக் குழு அதாவது ஐஓசி குறிப்பிடப்பட்டிருக்கும் டெஸ்டோஸ்ட்ரோன் அளவுகள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் அவர் சூப்பர் ஹெவி வெயிட் எண்பத்தி ஏழு கிலோ பிரிவில் போட்டியிடுவார் அடுத்த கேள்வி நூறு சதவீதம் கச்சா எண்ணெய் நூறு சதவீதம் எத்தனால் பயன்படுத்தக்கூடிய என்ஜினின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பல எரிபொருள் என்ஜின் ஆப்ஷன் பி ஃப்ளெக்ஸ் எரிபொருள் என்ஜின் ஆப்ஷன் சி மாற்று என்ஜின் ஆப்ஷன் டி நிலையான என்ஜின் விடை ஆப்ஷன் பி ஃப்ளெக்ஸ் எரிபொருள் என்ஜின் இதற்கான விளக்கம் ஆட்டோமொபைல் தொழிலுக்காக ஃப்ளெக்ஸ் எரிபொருள் என்ஜின்கள் கட்டாயமாக உருவாக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அறிவித்தார் ஃப்ளெக்ஸ் எரிபொருள் என்ஜின்களில் நூறு சதவீதம் கச்சா எண்ணெயோ அல்லது நூறு சதவீதம் எத்தனாலையோ பயன்படுத்தியலு பயன்படுத்தப்பாட் பயன்படு பயன்படுத்தும் முறையிலும் பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலப்பதற்காக இலக்கு ஆண்டை இந்தியா இரண்டாயிரத்தி முப்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மாற்றி அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த கேள்வி நடப்பாண்டின் உலக முதலீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது ஆப்ஷன் ஏ யுஎன்சிடிஏடி ஆப்ஷன் பி டபிள்யூடிஓ ஆப்ஷன் சி பன்னாட்டு செலவாணி நிதியம் ஆப்ஷன் டி உலக வங்கி விடை ஆப்ஷன் ஏ யுஎன்சிடிஏடி அதற்கான விளக்கம் ஐநா வர்த்தக மற்றும் மேம்பாட்டு கூட்டமைப்பானது அண்மையில் நடப்பாண்டின் உலக முதலீட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது கோவிட் தொற்று நோயால் உலகளாவிய அந்நிய நேரடி முதலீடு முப்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளதாக அவ்வறிக்கை குறிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகில் அந்நிய நேரடி முதலீடு அதாவது எஃப்டிஐ வருவாயை பெறுவதில் ஐந்தாவது பெரிய நாடாக இந்தியா இருப்பதாகவும் அதன் மதிப்பு அறுபத்தி நாலு மில்லியன் பில்லியன் டாலராக இருப்பதாகவும் யுஎன்சிடிஏடி கூறியுள்ளது அடுத்த கேள்வி டப்ளோ மற்றும் ரகுராம் ராஜன் ஆகியோரை கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவை உருவாக்கவுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி மேற்குவங்கம் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு அதற்கான விளக்கம் தலை சிறந்த பொருளாதார வல்லுநர்களான நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டோப்லோ இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் மேம்பாட்டு பொருளாதார நிபுணர் ஜீன் ட்ரீஸ் முன்னாள் மத்திய நிதி செயலாளர் எஸ் நாராயண் ஆகியோர் அடங்கிய பொருளாதார ஆலோசனை குழுவை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு மாநில அரசு முடிவு செய்துள்ளது